ஹர்த்தால் குறித்து மீள பரிசீலனை செய்ய தமிழ் கட்சிகளிடம் ஜனாதிபதி கோரிக்கை. துரோகிகளுக்கு இடமில்லை, மஹிந்த காட்டம். ஊடக நிறுவனம் ஒன்றில் பெண் ஊடகவியலாளர்களுக்கு பாலியல் துன்புறுத்தல். குவைட்டிலிருந்து நாட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட 52 இலங்கையர்கள். மோசடிக்கு பெயர் போன ஒரு குடும்பம் மாத்திரம் ஒதுக்கி வைக்கப்பட்டுள்ளதே தவிர மாற்றமும் இல்லை. முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா. ஆயிரக்கணக்கான வர்த்தகர்கள் கைது. களமிறக்கப்பட்டுள்ள விசேட புலனாய்வு அதிகாரிகள். சோமாலியாவில் நடந்த துப்பாக்கிச் சூடு. பொதுமக்கள் உட்பட 21 பேர் பலி. மாலியில் விமான நிலையம் அருகே குண்டுபிடிப்பு. 10 பேர் உடல் சிதறி பலி. ஹர்த்தால் போராட்டம் மக்களின் நாளாந்த வாழ்வாதாரத்தை முடக்குகின்ற போராட்டம் ஆகும். நாட்டின் பொருளாதாரத்துக்கும் பாரதூரமான தாக்கத்தை செலுத்துகின்ற போராட்டமாகும். ஹர்த்தாலுக்கு அழைப்பு விடுத்துள்ள தமிழ் கட்சிகள் இதை கவனத்தில் கொள்ள வேண்டும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். மக்களை அடக்கி ஒடுக்கும் வகையில் பயங்கரவாத எதிர்ப்பு சட்ட வரைவு கொண்டுவரப்படுகின்றதென தமிழ் கட்சிகள் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளால் பரப்பப்படும் வதந்திகளை நாம் அடியோடு மறுக்கின்றோம். பயங்கரவாத எதிர்ப்பு சட்ட வரைவு நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட பின்னர்தான் அது தொடர்பான கருத்துக்களை வெளியிட முடியும். சட்ட வரைவில் திருத்தங்களையும் மேற்கொள்ள முடியும். அதை விடுத்து அந்த சட்ட வரைவுக்கு எதிராக போர்க்கொடி தூக்குவதற்கும் ஹர்த்தால் நடத்துவதும் ஏற்றுக்கொள்ள முடியாதவை. ஹர்த்தால் போராட்டம் மக்களின் நாளாந்த வாழ்வாதாரத்தை முடக்குகின்ற போராட்டமாகும். நாட்டின் பொருளாதாரத்துக்கும் பாரதூரமான தாக்கத்தை செலுத்துகின்ற போராட்டமாகும். ஹர்த்தாலுக்கு அழைப்பு விடுத்துள்ள தமிழ் கட்சிகள் இதை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்றார். இதேபோலே ஹர்த்தாலை முன்னெடுப்பதற்கு மற்றொரு பிரதான காரணமாக வடக்கு கிழக்கில் முன்னெடுக்கப்படும் பௌத்த சிங்கள மயமாக்கலை தமிழ் கட்சிகள் குறிப்பிடுகின்றனவே என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் ஊடகவியலாளர்கள் கேட்டபோது, தமிழ் கட்சிகளின் இந்த கோரிக்கை தொடர்பில் உரிய கவனம் செலுத்துவோம். வடக்கு கிழக்கில் சிங்கள பௌத்த ஆக்கிரமிப்பு என்று சொல்லப்படுவது ஏற்றுக்கொள்ள முடியாது என்றார். கட்சியை விட்டு வெளியேறி அரசிலிருந்து வெளியேறி கட்சிக்கும் நாட்டுக்கும் துரோகம் செய்பவர்களின் பதவிகள் பறிபோகும். அதுதான் பீரிஸுக்கும் நடந்தது என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன கட்சியின் தலைவர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்தார். மொட்டு கட்சியின் தவிசாளராக செயற்பட்டு வந்த பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் நீக்கப்பட்டு அப்பதவிக்கு சிரேஷ்ட பேராசிரியர் உத்தரவாளர் தம்மரதன தேரர் நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கவுள்ளதாக தற்போது டலஸ் அணிப்பக்கம் உள்ள பீரிஸ் எம்பி தெரிவித்துள்ளார். தற்போது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் பொதுச்சபையின் தீர்மானத்துக்கு அமைய மொட்டிவின் தவிசாளராக இருந்த புதிய தவிசாளராக சிரேஷ்ட பேராசிரியர் உத்தரவாளர் தம்மரதன தேரர் நியமிக்கப்பட்டுள்ளார். பொதுஜன பெருமுனவின் பொது சபையின் இந்த நடவடிக்கையை எதிர்வரும் சவாலுக்கு உட்படுத்த முடியாது. கட்சியின் கோட்பாட்டை மீறி செயற்பட்ட காரணத்தினால்தான் பீரிஸின் பதவி பறிபோனது. இதுதான் உண்மை. கட்சியை விட்டு வெளியேறி அரசிலிருந்து வெளியேறி கட்சிக்கும் நாட்டுக்கும் துரோகம் செய்பவர்களின் பதவிகள் பறிபோகும். பீரிஸுக்கு பல தடவைகள் அழைப்பு விடுத்திருந்தோம். ஆனால் அந்த அழைப்புகளை அவர் உதாசீனம் செய்திருந்தார் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அரசு தொலைக்காட்சி ஒன்றின் பெண் ஊடகவியலாளர் பாலியல் துன்புறுத்தல் குறித்து தெரிவித்துள்ள குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் என ஊடக ஊழியர்களின் தொழிற்சங்க கூட்டமைப்பு வேண்டுகோள் விடுத்துள்ளது. அரசு தொலைக்காட்சி ஒன்றில் முன்னர் பணிபுரிந்த பெண் ஊடகவியலாளர் ஒருவர் தான் மேலதிகாரியிடமிருந்து பாலியல் தொந்தரவுகளை எதிர்கொண்டதாக தனது முகநூலில் குறிப்பிட்டுள்ளார். தொடர்ச்சியாக தான் இவ்வாறான துன்புறுத்தல்களை எதிர்கொண்டதாக குறிப்பிட்டார். பெண் ஊடகவியலாளர் தான் எதிர்கொண்ட துன்புறுத்தல்களை பகிரங்கமாக தெரிவிப்பதை வரவேற்றுள்ள ஊடக அமைப்பு காட்டும் ராண்டித்தனமான நடவடிக்கைகளை அச்சமின்றி வெளிப்படுத்துவதற்கு அவர் முன்வந்துள்ளதையும் பாராட்டியுள்ளது. அரசு தொலைக்காட்சியில் பணியாற்றியவர்களை தான் எதிர்கொண்ட தொந்தரவுகள் அதற்கு காரணமானவர்கள் குறித்து அதன் தலைவருக்கு தெரியப்படுத்தியதாகவும் ஆதாரங்களை சமர்ப்பித்ததாகவும் ஆனால் பொறுப்பான இவரும் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் பெண் ஊடகவியலாளர் தனது முகநூலில் தெரிவித்துள்ளார். பெண்கள் தொடர்ச்சியாக வன்முறைகளுக்கு உட்படுத்தப்படுகின்ற போதிலும் இவ்வாறான குற்றச்சாட்டுகளில் ஈடுபடுபவர்கள் அரசியல் பாதுகாப்பை பெறுகின்றார்கள். ஆகவே நாட்டின் அரசியல் தலைமை இதுகுறித்து உத்தியோகபூர்வ விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் ஊடக அமைப்பு தெரிவித்துள்ளது. குவைட்டில் உள்ள இலங்கை தூதரகத்தில் பதிவு செய்து அந்நாட்டில் நீண்ட காலமாக வீட்டுப் பணிகளில் ஈடுபட்டிருந்த 52 இலங்கையர்கள்
கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். குவைத்தில் உள்ள இலங்கை தூதரகத்தில் பதிவு செய்த பின்னர் குற்றப்புலனாய்வு திணைக்களம் மற்றும் குடிவரவு திணைக்கள அதிகாரிகளின் தற்காலிக விமான அனுமதியின் கீழ் இந்த குழு இலங்கை அனுப்பப்பட்டுள்ளது. இந்த வகையில் குவைத்தில் உள்ள இலங்கை தூதரகத்தில் பதிவு செய்யப்பட்டு இலங்கைக்கு அனுப்பப்பட்ட 5வது குழு இதுவாகும். இவர்கள் இன்று காலை 6:05 மணியளவில் குவைத்திலிருந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானமான JAL 230 மூலம் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தனர். ராஜதந்திர மட்டத்தில் ஊழல் மோசடிகள் அதி உயர் மட்டத்தில் உள்ளன. இதன் காரணமாகவே இலங்கை வங்குரோத்து அடைந்த நாடாகி உள்ளது. மோசடிக்கு பெயர் போன ஒரு குடும்பம் மாத்திரம் ஒதுக்கி வைக்கப்பட்டுள்ளதை தவிர வேறு எந்த மாற்றங்களும் ஏற்படவில்லை என முன்னாள் ஜனாதிபதி சந்திரிக பண்டாரநாயக்க குமாரதுங்க தெரிவித்துள்ளார். தீவிர மாற்றத்துக்கான தேசிய இயக்கத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட பாசத்திற்கான யாத்திரை கடந்த 19ஆம் தேதி நாட்டின் பல மாவட்டங்களில் இருந்து ஆரம்பமானது. ஜாழ்ப்பாணம், மன்னார், காத்தான்குடி, கண்டி மற்றும் கதிர்காமம் ஆகிய மாவட்டங்களிலிருந்து ஆரம்பமான யாத்திரை நேற்று முன்தினம் கொழும்பை வந்தடைந்தது. இலங்கை தற்போது தோல்வி அடைந்துள்ள அரசாகியுள்ளது. சுதந்திரம் பெற்று 75 ஆண்டுகளுக்குள் பல தலைவர்கள் நாட்டை முன்னேற்றமடைய செய்தனர். ஆனால் மேலும் சிலர் நாட்டை சீரழித்தனர். இறுதியாக பார்க்கும்போது நாம் முன்னோக்கி செல்லவில்லை. 75 ஆண்டுகளுக்கு முன்னர் எம்மை விட பன்மடங்கு பின்னோக்கி இருந்த பல தென்னாசிய நாடுகள் இன்று பிரம்மாண்ட வளர்ச்சி அடைந்துள்ளது. ஆனால் இன்று நாம் எங்கு இருக்கின்றோம்? இந்த நிலைமையை மாற்றமைக்க வேண்டும் என்று எண்ணிய இளைஞர்கள் கடந்த ஆண்டு பாரிய போராட்டத்தினை முன்னெடுத்தனர். 2 மாதங்களுக்குள் அரசாங்கத்தை அவர்கள் மாற்றிய போதிலும் அவர்களால் கூறப்பட்ட மாற்றம் இன்னும் ஏற்படவில்லை. ஒரு குடும்பத்தை மாத்திரம் ஒதுக்கி வைத்துவிட்டு ஏனைய அனைவரும் அதிகாரத்தை இறுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டார். காலாவதியான பொருட்களை விற்பனை செய்த வர்த்தகர்களை நுகர்வோர் விவகார அதிகார சபையின் விசாரணை அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். இதன்போது பண்டிகை காலத்தில் நிர்ணயிக்கப்பட்ட விலைக்கு மேல் உணவுப் பொருட்கள் மற்றும் இனிப்பு வகைகளை விற்பனை செய்த 8,231 வர்த்தகர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவ்வாறு கைது செய்யப்பட்ட சில வர்த்தகர்கள் காலாவதியான கேக், பிஸ்கட் மற்றும் பிற பொருட்களை விற்பனை செய்துள்ளனர். இதேவேளை நாடு முழுவதும் 5,200 விசேட புலனாய்வு அதிகாரிகள், முட்டை வியாபாரிகள் உட்பட ஏனைய விற்பனையாளர்களை கைது செய்ய நுகர்வோர் விவகார அதிகார சபையால் நியமிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் நிர்ணய விலையை விட அதிக விலைக்கு முட்டை விற்பனை செய்ததாக நாடு முழுவதும் 809 முட்டை விற்பனையாளர்கள் மற்றும் முட்டை உற்பத்தியாளர்கள் கைது செய்யப்பட்டு அவர்களில் 708 விற்பனையாளர்கள் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளனர். சோமாலியாவில் நடந்த துப்பாக்கிச்சூடு சண்டையில் 3 அப்பாவி பொதுமக்கள் உட்பட 21 பயங்கரவாதிகள் பலியாகினர். கிழக்கு ஆப்பிரிக்க நாடான சோமாலியாவில் பயங்கரவாத அமைப்பான அல் கொய்தாவுடன் உறவு வைத்திருக்கும் அல் சபாப் தலைநகர் மொகதிசுவில் சோமாலிய கூட்டாட்சி அரசாங்கத்தை எதிர்த்து வருகின்றது. கிராமப்புறங்களில் உள்ள பகுதிகளை அரசாங்க படைகளிடம் இழந்த பிறகு சமீபத்திய மாதங்களில் ராணுவ தளங்கள் மீதான தாக்குதலை இந்த குழு தீவிரப்படுத்தியுள்ளது. இந்நிலையில் அந்நாட்டு ராணுவத்திற்கும் அல் சபாப் பயங்கரவாதிகளுக்கும் இடையே நடந்த கடுமையான துப்பாக்கிச் சண்டையில் 18 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர். அதே சமயம் இந்த துப்பாக்கிச் சண்டையின் போது எதிர்பாராத விதமாக அப்பாவி பொதுமக்கள் 3 பேர் பலியாகினர். மாலியில் விமான நிலையம் அருகே குண்டுவெடிப்பில் 10 பேர் உடல் சிதறி பலியாகினர். மேற்கு ஆப்பிரிக்க நாடான மாலியில் மத்திய மோப்டி பிராந்தியத்தில் உள்ள செவரே நகரில் விமான நிலையம் ஒன்று உள்ளது. அதன் அருகிலேயே ராணுவ முகாம் அமைந்துள்ளது. இந்த நிலையில் முன்தினம் மாலை இந்த ராணுவ முகாமுக்கு அருகில் பயங்கர சத்தத்துடன் குண்டு வெடித்தது. இதில் அந்த பகுதியே அதிர்ந்தது. கரும்புகை மண்டலம் எழுந்தது. குண்டுவெடிப்பில் சிக்கி 10 பேர் சம்பவ இடத்திலேயே உடல் சிதறி உயிரிழந்தனர். மேலும் 60 மேற்பட்டோர் பலத்த காயம் அடைந்தனர். அவர்கள் உடனடியாக மீட்கப்பட்டு அருகில் உள்ள வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டனர். உயிரிழந்த மற்றும் காயமடைந்த அனைவரும் அப்பாவி பொதுமக்கள் ஆவர். மேலும் இந்த குண்டுவெடிப்பில் விமான நிலையம் மற்றும் ராணுவ முகாமுக்கு அருகில் உள்ள 20 மேற்பட்ட கட்டிடங்கள் சேதமடைந்தன. இதனிடையே மாலி தலைநகர் பமாக்கோவில் வழக்கமான ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த அந்நாட்டின் விமானப்படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டர் ஒன்று விமானியின் கட்டுப்பாட்டு இழந்து குடியிருப்பு பகுதியில் விழுந்து நொறுங்கியது. இதில் ஹெலிகாப்டரில் இருந்த 3 விமானப்படை வீரர்களும் சம்பவ இடத்திலேயே பலியாகினர்.